மத்தியை பொறுத்த மட்டிலுமே மாநிலங்களவை மக்களவை கூட்டத் தொடரானது கடந்த 14ஆம் தேதி தொடங்கியது அக்டோபர் 1ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 18 நாட்கள் இடைவிடாமல் அதாவது சனி ஞாயிறு உட்பட அனைத்து நாட்களிலுமே நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்தியா முழுவதுமே உலகம் முழுவதுமே கொரோனா பரவலுக்கு மத்தியில் இந்தியாவை பொறுத்த மட்டிலும் இந்த மத்திய கூட்டத் தொடரானது முதன்முறையாக இந்த மழைக்கால கூட்டத் தொடரானது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலை இன்றைய தினத்தோடு நாம் கணக்கிடும் போது 9ஆவது தினம் இருப்பினும் தற்போதைய நிலவரப்படி மக்களவை மாநிலங்களவை இரு அவையிலுமே சேர்த்து கிட்டத்தட்ட 33 எம்பிக்களுக்கு கொரோனாவானது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மற்ற எம்பிக்கள் அச்சம் தெரிவித்தார்கள் ஏற்கனவே கொரோனா பரவல் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்களுடைய பொது பிரச்சனைகளை விவாதங்களாக முன்வைப்பதற்காக மட்டுமே நாங்கள் மக்களவை மாநிலங்களவை கூடினோம் ஆனால் இருப்பினும் இந்த கொரோனா பரவல் என்பது தற்போது சக எம்பிக்களுக்கே வந்ததன் காரணமாக தங்களுடைய உயிரையும் பொருட்டில் கொண்டு இந்த மக்களவை கூட்டத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கூட மக்களவை அலுவல் ஆய்வு கூட்டம் நடைபெற்றது மக்களவை அலுவல் ஆய்வு கூட்டத்தை பொறுத்த மட்டிலும் மக்களவையில் இருக்கக்கூடிய குழு அவைத் தலைவர்கள் அதாவது அனைத்து கட்சியுடைய குழு அவைத் தலைவர்களும் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தொடரை அதாவது நாளை மறுதினம் புதன் அல்லது வியாழக்கிழமை நிறைவு பெற வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார்கள் அதற்கு 2 தினங்களுக்கு முன்புதான் ராஜ்யசபாவுடைய அதாவது மாநிலங்களவையுடைய அலுவல் ஆய்வு கூட்டமானது நடைபெற்ற நிலையில் தான் இந்த 2 கூட்டங்களிலுமே வலியுறுத்தப்பட்டது தற்போது நமக்கு என்ன அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது என்றால் மக்களவை கூட்டத்தொடராண்டு நாளையுடன் முடிவடைய போகிறது என்பதை தான் சிலர் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் நாளை மக்களவை தொடங்கியவுடன் அதாவது சரியாக 3 மணிக்கு மக்களவை தொடங்கியவுடனே 0 அவர்ஸ் என்று சொல்வார்கள் பொது விஷயங்களை விவாதிப்பதற்காக 2 மணி நேரங்கள் மட்டுமே மக்களவை செயல்படும் அதன் பின்பு மக்களவையானது முடித்து வைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்று சரியாக இன்னும் ஒரு 10 நிமிடங்களில் கூட மாநிலங்களவையுடைய அலுவல் ஆய்வு கூட்டமானது அவைத் தலைவர் வெங்கையா நாயுடு தலைமையில் நடைபெற இருக்கிறது மாநிலங்களுடைய அனைத்து கட்சி குழு தலைவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாநிலங்களவையிலும் சரியாக நாளையுடன் முடித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அதனால்தான் இன்று மாலை சரியாக 6 மணிக்கு மாநிலங்களுடைய அலுவல் ஆய்வு கூட்டமும் நடைபெறுகிறது ஏற்கனவே மக்களவை மாநிலங்களவை இரு அவைகளுமே எதிர்க்கட்சிகள் இந்த கூட்டத்தொடர் முழுவதுமே புறக்கணித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் குறைவாக தான் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கொரோனா பரவல் கருத்தில் கொண்டு நாளையுடன் நிறைவு பெறுகிறது மக்களவை என்று தெரிவித்திருக்கிறார்கள் அதிகாரப்பூர்வமான அறிவிப்போல இன்னும் சற்று நேரத்தில் நாம் எதிர்பார்க்கலாம் தொடர்ச்சியாக இந்த மாநிலங்களவையுடைய அலுவல் ஆய்வு கூட்டம் முடிந்த பிறகும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு 2 அவைகளுக்குமே சேர்த்து அவையுடைய தலைவர்கள் மற்றும் சபாநாயகர் வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது